குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவர் உள்ளங்களிலும் அமர்கலமாய் மூழ்வது உங்கள் தீபம் டிவி. அன்புக்குரிய பெரியவர்களே, அதாவது கடந்த 50 நாட்களுக்கு மேலாக கொரோனா என்ற ஒரு தொத்து நோய் நம்ம நாட்டை பிடித்து ஆட்டி வைத்து உலகமெல்லாம் அது பாதித்து மக்கள் மத்தியில் பெரிய அச்சத்தை உருவாக்கியுள்ளது. இந்த சூழலில் இன்னைக்கு இந்தியாவில் எங்கும் நடக்காத ஒரு பணி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது என்றால், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இந்த தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் எண்ணத்தோடு எங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் அவர்களால் இயன்ற உதவியை செய்து அவர்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மளிகை பொருட்கள் காய்கறி பொருட்கள் பிரித்து பிரித்து கொடுத்துட்ருக்கான். உங்களுக்கு கூட இந்த 2 நாளுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கே காய்கறி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இப்போது எல்லா இடத்துலையும் ஒன்று தான், ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருக்கோம். இது வந்து என்னுடைய வீடு உள்ள பகுதி, நான் உள்ள பகுதி என்ற ஒரு காரணத்தினால் உங்களுக்கு மீண்டும் இன்றைக்கி ஒரு வீடு தவறாமல் எல்லாத்துக்கும் அரசு உங்களுடைய இந்த ஊர் தலைவரையும் இந்த மக்களையும் கேட்டு உங்களுக்கு நான் இதனால் பண்டிப்பேன். அது பேர் இதே வேண்டாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். அதன்படி இன்றைக்கி இந்த அம்பேத்கர் நகரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 குடும்பத்துக்கும் இங்கு உள்ள 136 குடும்பத்திற்கும் ஒட்டுமொத்தமாக இங்கே அரிசி பையை நாங்கள் இறக்கியிருக்கோம். இந்த அரிசி பை நான் முதலில் துவக்கி வைத்து விட்டு நான் அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டி உள்ளதால் நான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் நேரத்தின் அருமையை கழுது. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால எந்த ஊருக்கு போனாலும் ஆளுங்க இன்றைக்கி தான் இருப்பாங்க. அவங்க வேலையை கெடுக்கக்கூடாதுன்ற ஒரு சூழலில் இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால இங்கே நான் துவக்கிச்சுட்டு போகிறேன். தயவுசெய்து ஒருத்தரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் கிடைக்கும். கடைசியில் இருக்கவங்க கூட நான் கடைசியில் இருக்கானே கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க, எல்லாத்துக்கும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் வந்து டோக்கன் வேறு கொடுத்துருப்பாங்க. ஆனால் தள்ளி நின்று தயவுசெய்து இந்த கொரோனா பாதிப்பு நமக்கு வரக்கூடாது என்பதற்காக ஒவ்வொருத்தரும் இந்த இடைவெளி சமூக இடைவெளி விட்டு நின்று இந்த அரிசியை வாங்கி சென்று இப்போ நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீலகிரி மாவட்டம் திமுக முன்னாள் அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் 24/5/2020 இன்று கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்கள் சார்பாக 2800 மூட்டை அரிசி கொரோனா நிவாரண உதவியாக பெட்டட்டி, அண்ணாநகர், அம்பேத்கர் நகர், இளித்தொரை, எடப்பள்ளி, கோடமலை, அலக்கரை, பந்திமை ஆகிய இடங்களில் வழங்கப்பட்டது. உடன் ஒன்றிய செயலாளர் திரு பிரேம்குமார், மாவட்ட விவசாய அணி துறை அமைப்பாளர் திரு ஜே காளிதாசன், குன்னூர் யூனியன் சேர்மன் திருமதி சுனிதா நேரு, பர்லியார் ஊராட்சி துணைத் தலைவர் திரு தீனதயாளன், திரு தேவன், பர்லியார் ஒன்றிய கவுன்சிலர் திரு மகாலிங்கம், மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் திரு செல்வராஜ் உடன் இருந்தனர்.